அட்டி டாக்ஸ் நான் உங்க ஐஷு. ஸோ அட்டி டாக்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு கும்பலாக சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு வாரமும். ஸோ இந்த வாரம் நம்ம அட்டிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மூணு கலர்ஃபுல்லான யங்கான ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீப்புள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் நக்ஷத்ரா, அஸ்வன் அண்ட் புனீத். வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி? ஒரு சில பேர் அப்படி கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். பாக்கும்போதே அப்படி பிரைட்டா கியூட்டா ஸ்மார்ட்டா மேக்கப் போட்டு. ஏய், அது ஜஸ்ட் கிரீம். என்ன சொல்றாங்க உங்க கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம்? என்ன சொல்லல, காதல் ஒன்று கண்டேன். பெரிய ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் எனக்கு. ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் சொல்ல மாட்டேன், எனக்கு மோர் ஆஃப் மூவின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துச்சு, நிறையா எடுத்துக்கிட்டு போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். வா, சூப்பர். ஸோ அதே மாதிரி இப்போ நீ ரெண்டே ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் இப்போ பார்த்தா உங்களை தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். எப்படி, ஹவ் இஸ் திஸ் பாசிபிள்? என்னமா நம்ம நான் நம்புதுன்னு தான் கேக்குறேன். இல்ல இல்ல, நம்புறோம், அதனால தான் கேக்குறீங்களா? அப்படி இல்ல, ஆக்சுவலா எனக்கும் மீடியா சம்பந்தமே இல்ல. காலேஜ் படிக்கும் போதே காலேஜ் படிக்கும் போதே வந்து அப்பயே மீடியா இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே மீடியா விஸ்காமில் இருந்தாங்க. அப்போ இருந்தே அவங்களோட ட்ராவல் ஆகி அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அப்புறம் வந்து ஒரு ஷார்ட்ல எடுக்கலாம் அப்பயே ஸ்டோரி, ஏன்னா அப்பயே எழுதிட்டேன் காலேஜ் அப்பயே எழுதியாச்சு. அப்புறம் ஒரு நல்ல ஹீரோயின் தெரியிருந்தேன், கரெக்டான ஹீரோயின், கரெக்டான ஹீரோ தரும் போது இவங்க வந்து கிடைச்சாங்க. எனக்கு ஒரு பொக்கிஷ மாதிரி வந்து கிடைச்சாங்க. நான் எனக்கு யாருமே தெரியாது, அங்கே டீமில் யாரையுமே அவ்வளோ ஃபேம் இல்லை. அப்போ நட்சத்திரா அப்படின்ற ஒரு பிராண்டு ஒரு ஃபேம் வச்சு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணவங்களை. நட்சத்திரா அவங்க பண்ணாங்க தான் வந்து பார்த்தாங்க. அதை பார்க்கும் போது தான் எங்களுக்கு அவ்வளோ ரீச் ஆச்சு. சரி, இன்னும் எல்லாம் ஃப்ளூக்கு இது இவ்வளோ ரீச்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சரி இன்னொன்று பண்ணலாம் நம்ம. சரி ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னொன்று பண்ணும்போது தான் இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது தான் காதல் ஒன்றுக்கு வந்து எழுத ஆரம்பித்தேன். அதுக்கு கிடைச்ச பொக்கிஷம் தான் இவர். ஸோ நக்ஷு, யூ டெல் மீ, நக்ஷு ஃபவுண்ட் ரகு. தெரியாம மறைச்சு மறைச்சு பூனை மாதிரி லவ் பண்ணிருக்கீங்க. When did this happen? Happened when it was supposed to happen. No, I mean, we've been friends for the longest of time. And then, I think, at a point of time, of course, like, you know, you get ready for something. Like, marriage is not society, solranga, ivunga solranga, amma appa solranga, la panika koodadhu. Adukku nam ready a irukonu thonum bodhu, I think everything falls into place. And I was just blessed that it did fall into place. So, ippo we're just looking forward to the rest of our lives. For music albums, neenga nariya pannirkeenga. So, adhanaale ungalku pathina summer reach, nariya fan followers la irukanga. So, next, enna enna ideas irukku? Ungalku oru dream project la irukku. So, what is your dream project? See, my dream is to be a great actor. Oru nalla nadigan appadingiradhu oru per vaanganum. Namma perform pannanum, inspire pannanum, oru vishayatha proper ah convey pannanum society ku. Adhu endha alavukku namma oru input ennala kudukka mudiyum? Because இன்றைக்கி நம்ம 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 வாழ்கிற வாழ்க்கை, நம்ம போகிற ட்ரெஸ்ஸு, நம்ம பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நான் சொசைட்டிக்கு என்ன நான் பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ, என்னோடய இன்புட் நான் கொடுக்கணும், அதில் நான் பெட்டரான பர்சனாக இருக்கணும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லோரும் பெட்டராக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுதான் என்னோடய அல்டிமேட் கோல். அண்ட் புனித், ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் சூப்பராக கொடுத்துருக்கீங்க, செம்ம ரீச் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? நெக்ஸ்ட் அதான் ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி மூவி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக எனக்கு என்னென்னா மூவி பண்ணாலும் பண்ணாட்டியுமே எப்பயுமே எனக்கு இந்த சாங்ஸு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் மைண்டில் தோணுச்சுன்னா அது இன்னும் பண்ணணும்னு எனக்கு ஆசை எப்பயுமே இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவேன். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து பீப்புள் கேட்டிருக்காங்க உங்கள் மூணு பேரை பற்றி. பீப்புள் வந்துட்டு சர்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த சர்ச்சை வந்து நான் செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் என்னென்ன பீப்புள் வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்க, இல்லை என்னென்ன வந்து டைப் பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் என்னென்ன இன்புட்ஸ் வந்துருக்கு அப்படின்னு அதை வந்து நான் உங்ககிட்ட க்வெஸ்சன் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஏன்னா அங்கே அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல. நக்ஷத்ரா நாகேஷ் இன்ஸ்டாகிராம்,
அது எல்லாருக்குமே தெரியும் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் பட் இருந்தாலும் அதுலேயும் அது ஒரு சர்ச்சாக இருக்குது ஸோ வாட் இஸ் யுவர் இன்ஸ்டாகிராம் ஐடி Nakshatra dot Nagesh, I think, and it's verified also. So, ippo konja easy arke, but konja naal munnadi it was a little difficult because nariya in the fan pages la adhe name la vachu varum le. But yeah, I think Instagram is like my happy place. Okay. Romba romba excited ah, and ippo vandu when you're not working on anything else, adha soru podra deivamavum irukke. So Instagram is like Nakshatra Nagesh height. Height ah? Yes. 164 centimeters. 164 na 5.4 ku 5.5 varuma. I think I'm shorter than that. Sometimes na 5 dhaan nenappa ellarume perusu perusa irupanga. But I don't know. Like I remember last time school la health checkup edukumbodhu it was 164. Idellama fans kekkranga. Ketirukanga. Nakshatra Nagesh height. Vera level. Weight ana questions la irukke. Irunga. Adutha enna? Nakshatra Nagesh age. Age ah, I've always told enakku vandu 35 vayasu aagumbodhu I'll declare that I'm 35. So adhu innum aagala. So daavum bodhu na solren. Adhu varaikku na enna age na 60 nu kuda nenchikonga 70 nu kuda nenchikonga. Nanikkiradha illa. Nakshatra Nageshoda mobile number 100. Correctana bodhu. Unmaladha. Adhaadu Google irukkeengiradhukaga mobile number avadhu kedaikuma. Eppadi ipdi manasaachi illama type panni paathukkeenga. Na school kaalana theri paathukkeenga. Na kedai Google ellam kedaikkunu. Na nariya theri paathukkeenga indha maadhiri. Adhaachu Nayanthara avanga nammala kedaikkuma. Paathunga Sidhita. Appo unga group ah na ipo vaalathu search pannirken. Or 10 minutes wait panninga இப்பவே வெளிய இந்த இந்த கேமராக்கு பின்னாடி போனவனே அவன் கூகுள்ல உங்க நம்பர் தேடிட்டு இருப்பான் ஆமா அது நான் தரேன்னு ஹி இஸ் டெல்லிங் ரைட் நான் தர பிராமணியா கொடுத்துறேன் நீ உனக்கு கொடுக்க மாட்டீங்களா நான் கேட்டேன் ரைட் பிரதர் எனக்கு அது ஏங்க இது ராஜா எல்லாரும் பழகிட்டு இருக்கான் அவன் கோட் விடுங்க புனித் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைங்க சாட்சியா வேணும் ரெக்கார்ட் பண்ணி வைங்க தயவு செஞ்சு அப்படியே போட் கிளிகளும் கிளி அடே வெக்கமான சூடு சொன்ன இருக்காடா நீங்க போட் கிழிச்சு எடுங்க அப்போ பாத்துக்கலாமா ரெக்கார்ட் ஆயிச்சு பார்க்கவேனா ரெக்கார்ட் சீசா எனக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து அஸ்வினோட வர்க் பண்ண ரொம்ப ஆசை கண்டிப்பா பண்ணுவேன் ஃபியூச்சர்ல அஸ்வின் தான் ஹீரோ கண்டிப்பா ஏன் அவர் ஹீரோமா இல்லையா ஹீரோனால அவர் நான் அப்படி சொல்லவே இல்ல எப்படி ட்விஸ்ட் பண்ற அட பாவிங்களா அஸ்வின் குமார் பர்த்டே என்னோட பர்த்டே மே 7 மே 7 அது நான் சொல்றேன் மே 7 நம்ம ஆளுக்கு போதுற கரெக்ட்டா நவம்பர் டிசம்பர்ல இருந்து இவங்க ஃபேன்ஸ் என்ன போட்டு டார்ச்சர் பண்றாங்க ஹஷின் போதுக்கு என்ன பண்றது ஹஷின் என்ன அம்மா உன்ன 7 மாசம் இருக்குமா உனக்குமா என்ன அவ்வளவு ஃபேன்ஸ் முடியல சத்தியமா டேட் அஸ்வின் குமார் கெட் மேரிட் கல்யாணம் ஆயிருச்சா இல்லங்க எனக்கு தெரியும் அம்மா சத்தியமா சத்தியமா இல்லங்க கல்யாணம் ஆகல ஆனா குழந்தை இருக்கு நம்ம ஆளுக்கு ஓ அதனால நீ சொன்னீங்க எனக்கு ஏய் அது நீதான் நான் தூங்கி சொல்லிருக்கேன் அண்ட் அஸ்வின் குமார் ஃபேவரட் ஃபுட் சாப்பிறதுக்கு நிறைய எல்லாம் புதுசு புதுசாக இருக்கு ரொம்ப நிறைய பிடிக்கும் அதில் டிராகன் சிக்கன் வந்து எனக்கு ரொம்ப சீரியஸ்லி சேம் பிஞ்ச் அம்மா உடனே வீட்ல கேக்கணும் நிஜமாவே நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனா இந்த புண்ணு சேம் பிஞ்ச்ன்றது இல்ல 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 இது வந்து இவ்வளவு நாளா பண்ணது வந்து சும்மா கை குடுறது கை குடுறதுக்காக தான் சேம் பிஞ்ச்ன்றது இல்ல சத்தியமா வந்துட்டு ஐ லவ் டிராகன் சிக்கன் அப்புறம் வந்துட்டு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இதெல்லாம் வந்து பிடிக்கும் அதே மாதிரி உங்ககிட்டயும் வந்து கேட்டிருந்தாங்க உங்களையும் வந்து சர்ச் பண்ணிருக்காங்க நட்சத்திர நாகேஷ் ஃபேவரட் ஃபுட் பிரியாணி பிரியாணி யாயா சரி நான் யோசிக்கிறேன் பிரியாணி அது எந்த ஒரு பிரியாணியா இருந்தாலும் பிரியாணி குக் பண்ணுவீங்களா ஆ ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்குனா சாவர மாதிரியா இல்ல குலைக்கிற மாதிரியா இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல லைக் ரெகுலரா குக் பண்ற பழக்கம் இல்ல நான் வந்து குக் பண்ணுனா அதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடியே நான் வந்து பிளான் பண்ணி இன்கிரிடியன்ட்ஸ் லைக் இந்த ரெகுலர் நம்ம அம்மா எல்லாம் பண்ற குக்கிங் மாதிரி எல்லாம் கிடையாது யோசிச்சு ஏதாவது ஒரு பேக்கிங் அந்த மாதிரி சோ லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஹாட் சீட் விளையாட போறோம் ஒரே க்வெஸ்சன் ஒரே வேர்ட்ல ஆன்சர் ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் லவ்வா அதெல்லாம் அழிஞ்சு போச்சு அது செத்து போய் அது தூக்கி போட்டாங்க ஓகே ஃபர்ஸ்ட் சாலரி எவ்வளவு வாங்குவீங்க 5000 ரூபாய் 5000 ரூபாய் என்ன ஈவென்ட்டுக்கா இல்ல ஒரு ஷோ பண்ணுவேன் அந்த ஷோக்கு பர் எபிசோட் 5000 ரூபாய் சூப்பர் லவ் அம்மா அம்மா சூப்பர் ஃபர்ஸ்ட் கிரை பிறந்த உடனே அண்ட் அக்ஷு ஃபர்ஸ்ட் டேட் என்னது ஃபர்ஸ்ட் டே செப்டம்பர் 11 நான் பிறந்த டேட் ஏய் காமெடி காமெடியா எப்படி எப்படி எஸ்கேப் பண்ணுங்க சொல்லுங்க திருப்பி தெளிவா கேக்குறேன் உங்களோட ஃபர்ஸ்ட் டேட்
யார் கூட போனீங்க நீங்க சொல்ல வேணாம் எங்க போனீங்க நான் சொல்லுங்க நான் தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேக்கட்டுமா ஃபர்ஸ்ட் தடவை ஒரு பையன் கூட எப்ப வெளிய போனீங்க எங்க வெளிய போனீங்க எங்க போனீங்க எதுக்காக போனீங்க எதுக்காக போனீங்க ராகவோட we went to eat ice cream எப்ப போனீங்க ஃபியான்சே அதுக்கு முன்னாடி சொல்லுங்க எப்ப போனீங்க எப்ப போனீங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்பு சில வருடங்கள் ஒரு 10 வருடங்கள் எடுத்துக்கலாம் இல்ல 11 வருடங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அவங்க சேஃபா வளராங்க நீங்க அதுக்கு என்ன பிரச்சனை போங்க சரி நீங்க அன்சேஃபா வளருங்க பத்த கேட்டு நீங்க இன்டரஸ்ட் விளையாடுங்க நான் எனக்கு கிடையவே கிடையாது டேட்டே போனது இல்ல இல்ல எந்த பொண்ணு கூட வெளியவே போனது இல்ல போனவே இல்ல போங்க சோ சூப்பரா வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க சோ எப்படி இருந்துச்சு இந்த டீ டாக்ஸ் ரொம்ப ஜாலியா இருந்தது அப்படியே அவர் அந்த மைம் பண்ணிட்டாருனா அதான் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அது மனசுக்கு தாங்கல நீ அதுக்கு ஃபீல் பண்ணி அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ற இப்படி தூக்கி போற ஹாஸ்பிடல் கண்ட்ரோல் பண்ற எப்படி நார்மலா பண்றீங்களா ஆக்சிடென்ட் ஆகி உங்களுக்கு என்ன தோணுது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்ன சொல்ல நம்மளோட மெமரிஸ் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது எனக்கு நம்மளோட மெமரிஸ் தான் நான் வந்துட்டே இருக்கு தெரில இப்போ நான் என்ன பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரில சாரி உன்னை இப்படி பார்க்க என்னால் முடியலை சரி நான் கிளம்புறேன் சீக்கிரம் சாரி நீங்க வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டரா வரணும் அப்படின்னு விஷ் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒரு 2 சக்சஸ்ஃபுல் ஷார்ட் பிலிம்ஸ் கொடுத்துருக்கீங்க இப்ப இங்க நம்ம அட்டியிலேயே வந்துட்டு ஒரு டைரக்ஷன் நீங்க பண்ண போறீங்க நக்ஷத்ரா வந்து என்கேஜ் ஆனதுனால நான் வந்து ஹீரோயினா இப்ப அஸ்வின் நீ சினாயா சொல்லுவானா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கணும் அந்த பொண்ணு வந்து பாவம் வந்து கல்யாணமே ஆகல பொண்ணுக்கு நிறைய குறைகள் அந்த பொண்ணுக்கு நிறைய குறைகள் இருக்கு என்ன வருத்தப்படுறியா கடுப்பா இருக்கா நீங்க வேற ஏங்க பாரு அவன் போனா போயிட்டு போறான் அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிலாம் விட முடியாதுனா நீ அவனை விட பெரிய ஒரு ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டிய ஆள் இல்லை அதை விட பெருசா ரொம்ப ஹைட் மேட்ச் ஆகாதுனா இது என்ன கவுண்டர் போடு ஏங்க அவர் எமோஷனா வர பாக்குறாரு நீ நான் இந்த லைன்ல டிராவல் நீ என்ன சொன்னே துக்கத்துல இருக்குன்னு சொன்னா இது ஜாலியா இருக்கு ரொய்யால அவன் போனா என்ன எனக்கு புனித்து இருக்கா அப்படிங்குது நல்ல கவுண்டர் சூப்பர் சூப்பர் ஏ பட் நைஸ் சூப்பர் எனிவே சோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் எங்க ஷோக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுல ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் யுவர் லைஃப் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச்